வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் காலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோடு பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு கற்பூரவள்ளி இலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதன் பயன்கள் முழுசாக தெரியும். நம்ம இந்திய நாட்டில்தான் அதிக அளவு மூலிகை செடிகள் வளர்ந்து வருகின்றன. அதனால் வளர்ந்துள்ள மூலிகை செடியின் மருத்துவம் குணம் பற்றி அறியாமலே பலர் இருக்கிறோம். கற்பூரவள்ளி தாவரத்தின் பாகங்கள் இருமல், சளி, ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு முக்கிய மருந்து. கை குழந்தைகளுக்கு சளி இருமலும் இருந்தால் தாய்ப்பால் ஊட்டும் அம்மாக்கள் கற்பூரவள்ளி இலை சாற்றை மார்பில் கலந்து தடவலாம். குழந்தை பால் குடிக்கும் போது சார் உள்ளே போகும். இருமல் சளி இருக்கும்போது கற்பூரவள்ளி இலை சாற்றை கொதிக்கும் நீரில் சேர்த்து ஆவி பிடித்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும். இதன் இலைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஆஸ்துமாவால் பாதிக்கப்படும் பெரியவர்கள் கற்பூரவள்ளி இலை சாற்றை தேனுடன் கலந்து குடிக்கலாம். தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் கற்பூரவள்ளி இலை சாற்றை குடித்தால் குழந்தைகளுக்கு அதன் நன்மைகளும் கிடைக்கும். கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். கற்பூரவள்ளி இலைகளின் நார்ச்சத்து ஏராளமான அளவில் உள்ளதால் இந்த இலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். கற்பூரவள்ளி இலையின் அதிக காரத்தன்மை கொண்ட நீர்ச்சத்து அதிகம் உள்ளது. கற்பூரவள்ளி இலையை நாம் அப்படியே எடுத்து கூட மென்று சாப்பிடலாம். தேனிடம் சேர்ந்து கூட சாப்பிட்டு வரலாம். இலையை கையில் தொட்டு நுகர்ந்து பார்த்தால் ஓமத்தின் மனம் இருக்கும். கற்பூரவள்ளி பெரும்பாலும் வீட்டிலே பூத்தொட்டில் வளர்க்கலாம். மருத்துவ குணம் கொண்ட அரிய செடிகளை எல்லாம் மறந்து கொண்டு வருகிறோம். நோயற்ற செல்வமே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இவ்வகை செடியை வளர்ப்பதன் மூலம் சில வகையான நோய்களை தடுக்கலாம். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.